பிக் பாஸ் 7வது சீசனில் முதல் எவிக்ஷன், கடைசி நிமிடத்தில் நடந்த மாற்றம். விஜய் டிவியில் கடந்த அக்டோபர் முதல் தேதியிலிருந்து ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் எவிக்ஷன் நிகழ்ந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் போட்டியிலிருந்து வெளியேறுவதற்கான நாமினேஷன் பட்டியலில் இடம் பிடிப்பவர்கள் இரண்டாவது வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இந்த இரண்டாவது வீட்டிற்கு செல்கிற போட்டியாளர்கள்தான் மற்ற எல்லோருக்குமான சமையல் உள்ளிட்ட எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். சில சீசன்களில் முதல் வாரம் என்பதால் பிக்பாஸ் யாரையும் வெளியில் அனுப்ப விரும்பவில்லை என சொல்லி எவிக்ஷன் இல்லாமல் இருந்தது நினைவிருக்கலாம். ஆனால் இந்த சீசனில் அந்த சலுகையெல்லாம் இல்லை. ஷோ தொடங்கிய முதல் நாளே போட்டியாளர்கள் இரு குழுக்களாக பிரிந்து முதல் கட்டமாக எழுத்தாளர் பவா செல்லதுரை, ஜோவிகா உள்ளிட்ட சிலர் இரண்டாவது வீட்டிற்கு சென்றனர். தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டின் விதியை மீறியதாக நடிகை விசித்ரா, யுகேந்திரன் உள்ளிட்ட சிலர் இரண்டாவது வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த இரண்டாவது வீட்டில் இருப்பவர்களில் மிக குறைவான ஓட்டுகளை வாங்கிய ஒரு போட்டியாளர் எலிமினேட் செய்யப்பட வேண்டும். அந்த வகையில் யுகேந்திரனே மிக குறைந்த ஓட்டுகள் வாங்கியிருந்ததாக தெரிகிறது. அதற்கடுத்த இடங்களில் பவா செல்லதுரையும் அனன்யாவும். எனவே நடிகரும் பின்னணி பாடகருமான யுகேந்திரன் வாசுதேவன் எலிமினேட் ஆக வேண்டும். கமல் கலந்து கொள்ளும் எவிக்ஷனுக்கான வார இறுதி ஷூட்டிங் பிக்பாஸ் செட்டில் தொடங்கியது. யுகேந்திரன் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுவதற்கான எபிசோடின் ஷூட்டிங்காகத்தான் அது தொடங்கியது. ஆனால் என்ன காரணமோ கடைசி நிமிடத்தில் அதிரடி ட்விஸ்ட் அரங்கேறி அனன்யா வெளியேறி இருக்கிறார். யுகேந்திரன் வெளியேறாத பட்சத்தில் அவருக்கு அடுத்த இடத்தில் இருந்த பவா செல்லதுரை தான் வெளியேறி இருக்க வேண்டும். ஆனால் அவரும் சேவ் ஆகியிருக்கிறார். இந்த கடைசி நேர மாற்றங்களால் ஷூட்டிங் சில மணி நேரங்கள் தாமதமானதாகவும் சொல்லப்படுகிறது. அனன்யா எலிமினேட் ஆன எபிசோட் இன்று இரவு ஒளிபரப்பாக இருக்கிறது.